ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கன்ஃபியூஸ் கிச்சன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தங்கிட்டு என்னால் வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியல, அதனால நான் எதுவுமே எடுக்கல. ஆனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அது ஒன்றும் எடிட் பண்ணலை. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சஸ்மிதா பாப்பாக்கு பர்த்டே. இன்றைக்கி வந்து நான் கேக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அதை சரி அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது, குக்கிங் ஒர்க்கெல்லாம், அது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். சரி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கப் கேக்குக்கு கொஞ்சம் அதோட மிக்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு, கப் கேக்குக்கு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மேக்மேனோட பிராண்டோட சாக்லேட் மிக்ஸ் கேக் இருக்குது பாருங்கள், இதை வச்சு தான் நான் பண்ணுறேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு தானாமா, இது 1 kgயோடது. 1 kg இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 250 போட்டிருக்கு, ஆனால் 200 rupees என்னவோ காஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நிறையா வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த இதை போக, இப்போ பார்த்தீங்கன்னா கப் கேக் ஒரு மோல்டு ஊற்றிருக்கேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா கப் கேக் இன்னொரு மோல்டுமே ஊற்றலாம், அந்த அளவுக்குமே என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. இது எப்படி கேக் பண்ணி பார்த்துட்ருக்கேன், ஆனால் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியாக தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லாவே மேலே வரைக்கும் நல்லா ஃப்ளஃபியாக தான் வந்திருக்கு. நான் இன்றைக்கி அப்படியே இந்த வீடியோவை வந்து அவளோட பர்த்டே வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இந்த மிக்ஸில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன்ல. இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவுமே ஈஸி. கேக் பண்ண தெரியாதவங்க கூட பண்ணலாம். இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து இந்த மிக்ஸையே வாங்கி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அது பிளாக் ஃபாரஸ்ட் இந்த சாக்லேட் கேக் மிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்குமே பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 250 போட்டிருக்கு எம்ஆர்பி, 1 kg இது. ஆனால் பார்த்தீங்கன்னா 200 rupees தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மேக்மேன் பிராண்டோட பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் கொக்கோ பவுடர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கேக் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே வந்து இதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கேக் பார்த்தீங்கன்னா கேக் மோல்டில் ஒன்று ஊற்றிருக்கேன், அதை போக நான் வந்து கப் கேக் 2 ஊற்றிருக்கேன். 1 kgக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே யூஸ்ஃபுல்லானது தான். இப்போ நான் இதில் வந்து நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். மில்க், இதில் மில்க் பவுடர் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே அதிலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக், ரிஃபைண்ட் ஆயில் அண்ட் வாட்டர், வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் நல்லா வந்து ஹேண்ட் விஸ்கில் வச்சு விஸ்க் பண்ணாலும் ஓகே, பீட்டரில் போட்டு பீட் பண்ணாலும் ஓகே. ஆக்சுவலி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நான் அப்போ எனக்கு வீடியோ எடுக்கிற அந்த ஐடியாவே இல்லை, நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ நடுவில் தான் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ டைம் இல்லாதனால என்னால் வீடியோஸ்லாம் நான் எடுக்கவே முடியறதில்ல. சரி, திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சஸ்மிதாவோட பர்த்டே அப்படியே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்துட்டு அது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன். நான் இப்போ கேக் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இது ரொம்பவுமே இதாக இருக்கும், நீங்கள் யாராவது வேணும்னா இதை வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த ப்ராடக்டெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது ஓடிஜியிலேருந்து எடுத்துட்டேன், நல்லாவே பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரைக்கும் நல்லாவே வந்திருக்கு, உள்ளுக்குள்ளே நல்லாவே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது, இது அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க, நல்லாவே வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எடுக்கிறப்ப. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கப் கேக் வந்து வச்சிட்டேன், கப் கேக் சொல்ல வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் செரி சிரப் வந்து பண்ணிகிட்ருக்கேன். செரி வந்து சிரப் பண்ணிக்கலாம்னு சொல்லி சிரப் பண்ணிட்டு இருக்கேன். இது பேக்கடு செரி தான். லக்ஷ்ணா, இது பேக்டு செரி தான். இந்த செரி பார்த்தீங்கன்னா இப்படியே வாங்கி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிண்டு செரியும் இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். டிண்டு செரினா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பேக்டு செரினா நீங்கள் இந்த மாதிரி வந்து சிரப் பண்ணி தான் போடணும். இப்போ நான் வந்து சிரப் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கப் கேக் வச்சிட்டேன் ஒரு இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது சிரப்பும் நான் இது பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த சிரப்பு வந்து நம்ம அப்படியே மேலே சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிறனால இதை போட போகிறோம். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். விப்பிங் க்ரீம் இப்போ வந்து கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறிடுச்சு, இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னா கப் கேக் மட்டும் 2 மோல்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேக் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இது வந்து சைடில் வந்து இது பண்ணுறதுக்காக சாக்லேட் இது பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இது சைடில் சும்மா ஒரு டெக்கரேட்காக தான், நடுவில் என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்கிறேன். அப்படியே கிட்டத்தட்ட பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரியே வந்துருச்சு.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வச்சுட்டு இந்த இதை இப்படி எடுத்திங்கனாலே போதும், இந்த பேப்பரை அப்படியே வந்துடும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல, அதனால செட் ஆயிடுச்சு சாக்லேட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதுதான் வந்து இதோட ஃபைனல் ஸ்டேஜு. மேலே சும்மா சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம அப்படியே இந்த பேப்பரில், இந்த பட்டர் பேப்பர் தான், பட்டர் பேப்பரில் போட்டு அப்படியே போட்டிருக்கோம். அவ்வளோதான், இப்போ இதை சாக்லேட் இது கேக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது தான். சஸ்மிதா பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அவள் எந்திரிச்சோடனே கட் பண்ணிட வேண்டியது தான் கேக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் கேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கப் கேக்ஸ் வந்து இது பண்ணி மேலே இது பிளாக் இந்த இதுக்கு போட்ட விப்பிங் க்ரீமே இருந்துச்சு, அதையவே கொஞ்சம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இனி இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணால் போதும். கொஞ்சம் நேரம் கப் கேக்ஸும் செட் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் செட் ஆச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுற வீடியோவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. சஸ்மி எஞ்சிட்டா, எஞ்சதுக்கப்புறம் சரி கேக்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. அதிகமாகலாம் யாரையும் கூப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன். மற்றவங்களாம் வெளியெல்லாம் யாருமே வரல. இப்போ ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன், ரெடி ஆகிட்டா அப்படி விளையாண்டுருக்கா அவங்க அப்பா கை பிடிச்சிட்டு. பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஃப்ராக் போட்டிருந்தா, இப்போ சும்மா கேஷுவலாக டிஷர்ட்டும் இதுவும் போட்டு விட்டுட்டேன். சாமி விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம கேண்டில் பற்ற வச்சுட்டு கேக் கட் பண்ணுறது தான். ஒன் கேஜி கேக் பண்ணியிருந்தங்காட்டி நிறையாவே இருந்துச்சு, எல்லாமே ஷேர் கேக் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அப்புறம் சரி அவங்கள கூப்பிட்டு அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நிறைய ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். சரி ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு பேருமே, பாவா சஸ்மிதாவும் லக்ஷ்ணாவும். சரின்னு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். கொஞ்சம் சாப்பிடுவா ஹோட்டலில், இப்போல்லாம் பழகிட்டா உட்காந்து சாப்பிட்றதுக்கு. பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி சரி நான் ஆர்டர் பண்ணி பிரியாணி கொடுத்தோம். வளர் சிக்கன் தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ மேக்ஸிமம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் அங்கே தான் போவோம்.